ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான, நீங்கள் இது வரைக்கும் பார்த்திராத ஒரு சூப்பரான ஃபேண்டசி படம் தான் பார்க்க போறோம். அதாவது ரொம்பவே அப்பாவியான வெகுளித்தனமா இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு திடீர்னு ஒரு நாள் மந்திர சக்தி இருக்கிற ஒரு குட்டி குதிரை கிடைக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஹீரோவுக்கு என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அவர் நம்மளை பாராட்டணும்னு தான் ஆசைப்படுறான். ஆனால் அந்த ராஜாவுக்கு என்ன ஆசைனா, எப்படியாவது நம்ம ஹீரோவை கொலை பண்ணிடணும்னு ஹீரோவுக்கு முடிக்கவே முடியாத மாதிரி நிறைய கஷ்டமான டாஸ்க்லாம் கொடுக்குறாரு. ஸோ முடிக்கவே முடியாத டாஸ்க் எல்லாம் முடிச்சு நல்ல பேர் வாங்கினானா, அப்படி அந்த கஷ்டமான டாஸ்க் எல்லாம் என்னென்ன, இல்ல கடைசியில அந்த ராஜா ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோவை சாகடிச்சிட்டாரான்றத ரொம்பவே வித்தியாசமா ரொம்பவே சூப்பரா சொல்லியிருந்த கதை தான் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன அப் ஆன் தி மேஜிக் ரோட். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, நைட் டைம்ல ரொம்பவே அமைதியான ஒரு வயல்வெளியை தான் காமிக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஏதோ குதிரை கத்துற மாதிரியான சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு மேஜிக்கல் குதிரை அங்கேயும் இங்கேயுமா ஜாலியா சுத்திட்டு இருக்குது, லைட்டை விட ஸ்பீடா டிராவல் பண்ணுதுன்னா பாத்துக்கோங்க. யாரோ வாமா மின்னலுன்னு கூப்பிட்டு இருந்திருப்பாங்க போல, அந்த அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்க. அப்படியே ஜூம் அவுட் பண்றாங்க, பார்த்தா அந்த வயலையே கம்ப்ளீட்டா நாசம் பண்ணிருக்குது. சோ கட் பண்ணா விடிஞ்சிருது. விடிஞ்சதுமே அந்த வயல்ல இருக்கிற எமர்ஜென்சி பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. சோ அடுத்தது நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. பெல் அடிக்கிற டைரக்ஷனை நோக்கி வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கிறான். போற வழியில டே எந்திரிங்கடான்னு அண்ணன் காரணங்களை எழுப்பி விட்டுட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு முள்ளம்பன்றி இருக்குது, அதையும் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறான். இங்க இந்த பெல்ல யார் அடிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய அப்பா தான் அடிச்சிருந்திருப்பாங்க. சோ ரெண்டு அண்ணனுங்களும் இங்க வந்து என்னாச்சுப்பான்னு கேட்கும் போது, என்ன பார்க்காம அங்க பாருங்கடான்னதும் பார்த்தா அந்த வயல் வெளியே நாசமாகி இருக்குது. அதான் நேத்து அந்த மேஜிக்கல் குதிரை போச்சு இல்லையா, ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்ல. சோ ஏதோ கொடூரமான மிருகம் தான் அந்த மாதிரி பண்ணிருக்கோம்னு பேசிட்டு இருக்கும் போது, ஆமாப்பா நான் கூட இப்போ ஒரு முள்ளம்பன்றியை பிடிச்சேன்ற மாதிரி நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்கறான். எல்லாரும் நம்ம ஹீரோவையே முறைக்கிறாங்க. அப்புறமா தான் நம்ம ஹீரோவும் இதை பாக்குறான். சோ நைட் ஃபுல்லா நீங்க இங்க காவலுக்கு நிக்கணும்டான்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆமாண்டா தம்பி, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா காவலுக்கு நின்று சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு அண்ணன்களும் நம்ம ஹீரோ கிட்ட வேலையை ஒப்படைச்சிடறானுங்க. ரொம்ப ரொம்ப சோம்பேறி அண்ணனுங்க போல. சோ நைட்டும் ஆகிருது, நம்ம ஹீரோவும் காவலுக்காக இந்த வயல்வெளியில நின்னுக்கிட்டு பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்றதுனால இந்த முள்ளம்பன்றி கிட்ட வளரிட்டு இருக்கிறான். அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா குதிரை கத்துற மாதிரியான சத்தம் கேக்குது. உடனே நம்ம ஹீரோ உசாராகி, இன்னைக்கு நான் அதை பிடிக்காம விட மாட்டேன்ற மாதிரி திரும்பி நிக்கவும் இந்த முள்ளம்பன்றி எதையோ பார்த்து பயந்து உள்ள ஓடிடுது. நம்ம ஹீரோவும் என்னன்னு அப்படியே திரும்பி பாக்குறான். பார்த்தா பயங்கர பெருசா ஒரு குதிரை நின்னுக்கிட்டு இவனே பாத்துட்டு இருக்குது. சோ நீ தான் நேத்து எங்க பயிர்கள் எல்லாம் நாசம் பண்ணியா, கொஞ்ச நேரம் அப்படியே நில்லு, நான் உன்னை பிடிச்சிடுறேன்னு பேசிக்கிட்டே ஒரு டவர் மேல ஏறி அவன் கையில பாத்தீங்கன்னா ஒரு ரோப்பை ரவுண்டா நாட் போட்டு வச்சிருந்திருப்பான், அதை தூக்கி போடுறான். ஆனா குதிரை அங்க இருக்கிற மாதிரி தெரியல, ஃபுல்லா ஃபாகா இருக்குது இல்லையா, அது நல்லா ஒழுங்கா தெரியல, அவ்வளவுதான் போச்சு தப்பிச்சிருச்சு அப்படின்னு புலம்பிட்டு திரும்பும் போது அந்த கயிறை பாத்தீங்கன்னா வேக வேகமா போக ஆரம்பிக்குது, அந்த குதிரை மேல மாட்டிக்கிச்சு போல. சோ இவனும் அந்த ரோப்பை பிடிக்க இவனையும் தர தரன்னு இழுத்துட்டு போகுது. ஒரு கட்டத்துல அந்த டவரே பிச்சுக்கிட்டு இவனை இழுத்துட்டு போகுது. இருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துடலாம் அப்படின்னு இவன் பாட்டுக்கு வளரிக்கிட்டே வர அந்த குதிரையும் பாத்தீங்கன்னா திடீர்னு பறக்க ஆரம்பிக்குது. சோ பையன் மிரண்டு போயிடுறான், என்னடா குதிரை எல்லாம் பறக்குதுன்னு. இருந்தாலும் தூரத்துல தெரியற இந்த அரண்மனைக்கெல்லாம் டாடா காமிக்க திடீர்னு பறந்துட்டு இருந்த அந்த குதிரை மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிக்குது. சோ அவ்வளவுதான், இவனும் வேக வேகமா கீழே இறங்கி வந்து ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தரையில இடிச்சு போத்துன்னு கீழே விழுந்துடுறான். ஆனா நல்ல வேலையா அடி எதுவும் படல, ஆனா அந்த குதிரை கத்துற சத்தம் மட்டும் கேக்குது. என்னன்னு வேகமா போய் பார்த்தா அந்த குதிரை ஒரு சேருல மாட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்குது, உள்ள அப்படியே மூழ்கிட்டு இருக்குது. சோ என்னதான் அந்த குதிரை இவங்களுடைய பயிரை நாசம் பண்ணிருந்தாலுமே இது ஒரு உயிராச்சு. சோ நம்ம ஹீரோவும் கஷ்டப்படுறான், உடனே அதோடைய ரோப்ப பிடிச்சி இழுக்கிறான், ஆனா முடியல. சோ பக்கத்துல இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக ஒண்ணு இருக்கும்ல, அதுல கயிறை சுத்தி எப்படியாவது வெளியில எழுத்துறணும்னு ட்ரை பண்றான். இவனுடைய முயற்சி வீண் போகல, கடைசியில அந்த குதிரைய பத்திரமா எப்படியோ வெளியில எடுத்துட்டு வந்துடுறான். அந்த குதிரையை பாருங்களேன், இவன் பண்ணதை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர்லாம் விடுது. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி, சரி சரி ஃப்ரீயா விடு, நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாம், நீ என்னுடைய பயிரை வந்து இனிமேல் நாசம் பண்ணக்கூடாது சரியா, பதிலுக்கு நானும் இப்ப உன்னை விட்டுருவேன், சோ ப்ராமிஸ் பண்றியான்னு கேட்டதும் அந்த குதிரையும் பாத்தீங்கன்னா சமத்தா தலையாட்டுது. சோ பண்ண சத்தியத்தை மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குதிரையோடைய கழுத்துல இருக்கிற அந்த கயிறை ரிமூவ் பண்ணி விட்டுறான். அதுவும் அங்கிருந்து ஓடி போய் மறைஞ்சு போயிருது. ஒரு சைடு குதிரையை காப்பாத்தின திருப்தியில இருந்தாலுமே இன்னொரு சைடு இவனுடைய அப்பாவை நினைச்சு பயப்படுறான். ஏன்னா இப்ப குதிரையை பிடிக்கிறேன்ற பேர்ல மிச்சம் இருந்த பயிர் எல்லாமே நாசமாயிருக்கும். சோ பயத்திலேயே போய் தூங்கிடுறான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலயும் ஆகிருது. கண்ணு முழிச்சா ஏதோ ரெண்டு குதிரை இவன் முன்னாடி நிக்குது. என்னடா நம்ம சர்க்கஸ்ல கண்ணு முழிச்சிட்டோமோன்னு பாக்கும்போது திடீர்னு அந்த ரூம்ல யாரோ பேசுற மாதிரியான சத்தம் கேக்குது. உடனே கையில ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு, யாராவது ஒழுங்கா வெளியில வந்துருங்க போது, என்ன தம்பி பயப்படாத, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டிக்கை கீழே போட, உன்னையே நீ காயப்படுத்திக்க போறேன்னு ஒரு வாய்ஸ் வருது. கூடவே ஒரு குட்டி குதிரையோடைய நிழலும் தெரியுது. பயமா எனக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவன் முன்னாடி போக டக்குன்னு பாத்தீங்கன்னா அது மறைஞ்சிருது. என்னன்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு குட்டி குதிரை கிக் விடும் பாருங்க, இவன் அப்படியே பறந்து போய் பொத்துன்னு கீழே விழுறான். அப்படியே
அப்படியே படத்தோடைய டைட்டிலையும் போடுறாங்க. அப்புறமா கண்ணு முழிச்சதும் யாருப்பா நீன்ற மாதிரி கேட்டதும் நான் வெறும் குதிரை தான் சொல்லி அந்த குட்டி குதிரையை நடந்து காமிக்குது. ஆக்சுவலா நேத்து ஒரு வெள்ளை குதிரையை காப்பாத்திருந்தான் இல்லையா, அந்த குதிரையோடைய குட்டி தான் அது. ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு தேவைப்படுதுனும், அது போக ஹீரோவுக்கு மென்டர் தேவைப்படுதுனும். அந்த மேஜிக்கல் குட்டி குதிரையையும் அப்புறமா சாதாரண ரெண்டு குதிரையையும் அனுப்பி வச்சிருந்திருப்பாங்க. இது இப்படி இருக்க ஹீரோடைய அப்பா, டேய் மவனை எங்கடா இருக்க, என்னடா பயிர் எல்லாமே நாசமா இருக்குதுன்னு கத்திக்கிட்டே ஓடி வராரு. சோ நம்ம ஹீரோ அப்பா கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு ஓட ட்ரை பண்றான். உடனே இந்த குட்டி குதிரை இவனுடைய காலுக்கு இடையில வந்து காதை பிடிச்சிக்கோங்க, காலை தூக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 சொல்லும் பாருங்க, அவ்வளவுதான் மின்னல் வேகத்துல இங்கிருந்து ஓடி போய் ரொம்ப தூரம் போய் ஸ்டாப் பண்ணிருது. நம்ம ஹீரோ அப்படியே மிரண்டு போயிடுவான், இது சும்மா ட்ரெய்லர் தான், இதை விடவும் நான் ஸ்பீடாக ஓடுவேன்ற மாதிரி சொல்லி துள்ளி காமிக்குது. எவ்வா சாமி இதுவே போதும்ப்பா, நம்ம அவசரத்தில் வந்ததுனால அந்த ரெண்டு குதிரையுமே கூட்டிகிட்டு வரல பாத்தியா, நீ என்ன பண்ணுறனா உன்னுடைய ஃபுல் வேகத்தையும் காமிச்சு நேராக வீட்டுக்கு போய் அந்த குதிரையை கூட்டிகிட்டு வந்துட்டு சரியான்ற மாதிரி சொன்னதும் இப்போ என்ன அந்த ரெண்டு குதிரைகளையும் கூட்டிகிட்டு வரணும், அவ்வளோதானே, சரி காதை முடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து கத்தும் பாருங்கள். அப்போ பல மைல்களை தாண்டி கேமரா போகுது, பார்த்தா அந்த ரெண்டு குதிரைகளும் ஹீரோடைய வீட்டிலேருந்து தப்பிச்சு இங்கே ஓடி வந்துருதுங்க. சோ நம்ம ஹீரோ மெர்சல் ஆகி எப்படியா விசில் அடிச்சதுமே குதிரை ஓடி வந்துச்சு, எனக்கும் கொஞ்சம் சொல்லி தரியான்ற மாதிரி சொன்னதும் இதெல்லாம் ஒரு டேலண்ட் பா, சரி நீ கேட்டதுனால சொல்லி தரேன், உதட அப்படியே மடக்கு பாப்போன்ற மாதிரி சொன்னதும் ஏண்டா உன்னுடைய உதடும் என்னுடைய உதடும் ஒன்னாடான்ற மாதிரி கிண்டல் அடிச்சுக்கிட்டு, இந்த ராஜாக்குமே எந்த ஒரு டேலண்ட்டும் கிடையாது, ஆனா எல்லா மக்களுக்கும் அவரை பிடிக்கும் தெரியுமா, எனக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரண்மனை இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அரண்மனைக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பஜார் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே இவன் வச்சிருக்கிற குதிரையை பார்த்ததுமே தம்பி வாப்பா பேரம் பேசலாம், நான் வெள்ளி நாணயங்கள்லாம் தரேன்னும் போது இவன் எதிர்பார்க்கிற எதுவுமே அவங்க கிட்ட இல்ல போல, சோ கண்டுக்காம முன்னாடி வந்துட்டே இருக்கிறான். இந்த குட்டி குதிரையும் இந்த சைட்லாம் போகாத குதிரைய பேரம் பேசியே வாங்கிடுவானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த அரண்மனைக்கு பக்கத்துல வந்துடுறான். சே இதுக்குள்ளதான் ராஜா இருப்பாரு, எவ்வளவு பிஸியா வேலை பார்த்துட்டு இருப்பாருன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி உள்ள ராஜாவை தான் காமிக்கிறாங்க. அவரை பாத்தீங்கன்னா ஒரு கொசுவை வெறி கொண்டு அடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த நாணி படத்துல ஒரு ஈ வித்தா காட்டும் பாத்தீங்களா, அதே மாதிரி இங்க ஒரு கொசு வித்தா காட்டிட்டு இருக்குது. இவரும் அங்க இருக்கிற மந்திரியோடைய மண்டையிலாம் அடிக்க ஒரு கட்டத்துல அந்த கொசுவையும் கொண்டு தண்டனை கொடுத்தாச்சுன்ற மாதிரி சொல்ல சுத்தி இருக்கிற மந்திரிகளும் கை தட்டுறானுங்க. இப்படி இருக்க அங்க இருக்கிற பால்கனியில நின்னுக்கிட்டு டெலஸ்கோப்ல கீழே இருக்கிற பசாரை பாக்குறது இந்த ராஜா ஒரு வழக்கமாவே வச்சிருப்பாரு. சோ இன்னைக்கு அப்படியே பாக்கும்போது ஹீரோடைய ரெண்டு குதிரைகளும் கண்ணுல படுது. அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா தம்பி குதிரையை என் கிட்ட கொடுப்பா நான் காசு தரேன்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. காசுதான் நானே உங்களுக்கு தருவேனே, இந்த குதிரை எவ்வளவு வேல்யூ தெரியுமா, இதுக்கு முன்னாடி கூட நம்ம மரியாதையா தொப்பியெல்லாம் கல்லட்டிட்டு தான் நிக்கணும்ன்ற மாதிரி சொன்னதும் அங்க இருக்கிற எல்லாரையும் பாத்தீங்கன்னா தொப்பியை கலட்டி மரியாதை செய்யறாங்க. பரவாயில்லையே நம்ம சொல்றதையும் நம்புறாங்களேன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு ராஜா வந்திருக்கிறாரு. நம்ம ஹீரோவும் இவரை நேர்ல பார்த்ததும் வாயடைச்சு போய் நிக்கிறான், ஏன்னா அவனுக்கு ராஜானா ரொம்பவே பிடிக்கும்ல. தம்பி அந்த குதிரையை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வாப்பான்னு சொன்னதும் ராஜா நம்ம கிட்டே பேசிட்டாரான்ற மாதிரி ஆச்சரியமா குதிரையை கூட்டிட்டு வர பிச்சைக்கார மாதிரி இருக்கான், இவன் கிட்ட எப்படா இந்த மாதிரி குதிரைன்னும் போது ஒருவேளை திருடி இருப்பான் ராஜான்னு போது, ஆமா இருக்கலாம், சரி இந்த குதிரையை கூட்டிட்டு அரண்மனைக்குள்ள போங்கன்னதும் ரெண்டு பேரும் வந்து குதிரையை கூட்டிட்டு போயிடுறாங்க. குட்டி குதிரை வாய பழகுது, ஆனா நம்ம ஹீரோ இன்னுமே ராஜாவை பார்த்த சந்தோஷத்துலதான் இருக்கிறான். ராஜா ராஜா வாங்க நம்ம வண்டியில போலான்னு சொல்லி ஒரு தள்ளு வண்டியில ராஜாவை ஏத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. இதையும் நம்ம ஹீரோ வாய பழந்து பாத்துட்டு இருக்கிறான். பரவாயில்லையே ராஜாவுக்கு நல்ல கிஃப்டா கொடுத்துருக்கேன்னு போதுதான் ஐயோ காசு வாங்க மறந்துட்டேன்னு இவனுக்கு இப்ப தான் ஞாபகத்துக்கு வருது. உடனே வேக வேகமா ராஜாவை போய் ஸ்டாப் பண்றான். சரி காசுதான் கேட்க போறான்னு பார்த்தா தலை ராஜாவா இருக்கிறது கஷ்டமான்ற மாதிரி கேக்குறான். அவரும் சோகமா ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சுட்டு உள்ள போயிடுறாரு. அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு, இனிமே அந்த குதிரையில கிளாம்ப் அடிச்சு வண்டியில மாட்டிடுவானுங்க. அப்புறமா அந்த ராஜா வண்டியில போவாரு, அவருக்கு நம்ம டாட்டா தான் காமிக்கணும் போது ஐயோ இப்போ என்ன பண்றதுன்ற மாதிரி கேக்குறான். சரி இப்போ ஒரு பிரச்சனை இல்ல, நீ விசில் அடி அது ஓடி வந்துடும் போது ஐயோ இன்னுமே நான் அதை பழகல, பிளீஸ் இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்காக விசில் அடிக்கிறேன்னு போது சரி சரி அடிக்கிறேன் ஆனா இதுதான் லாஸ்ட் டைம் சரியா சொல்லி இந்த குட்டி குதிரையும் பாத்தீங்கன்னா விசில் அடிக்குது. அவ்வளவுதான் அடுத்த செகண்ட் அந்த ரெண்டு குதிரைகளும் வேக வேகமா ஓடி வந்துருதுங்க. சோ அந்த குதிரையை பிடிக்கிறேன்ற பேர்ல ராஜாவையும் இழுத்துட்டு ஓடி வந்துடுறானுங்க. டே அந்த குதிரையை பிடிங்கடா என்ன ஏண்டா இழுக்கிறீங்கன்னு போது அவ்வளவுதான் இவங்க இந்த ராஜா விட்டுட்டு ஓட ராஜா அப்படியே வேக வேகமா வந்து பேலன்ஸ் இல்லாம இந்த மாவுக்குள்ளேயே வந்து விழுந்துடுறாரு. உடனே ஊர் மக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. சோ ரெண்டு பேரும் அந்த ராஜாவை வெளியில எடுக்கிறாங்க. பார்த்தா மைதாக்குள்ள விழுந்த பிரெட் மாதிரி இருக்கிறாரு. சோ இதை பார்த்த ஹீரோவால சிரிப்பா அடக்கவே முடியல, அவன் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க ராஜா பயங்கர டென்ஷன் ஆகி கேலி பண்ணா என்ன தண்டனை கேட்கும் போது மரண தண்டனும் போது அதெல்லாம் எப்போ ரத்து பண்ணியாச்சுன்ற மாதிரி இன்னொரு மாதிரி சொல்றான். மறுபடியும் கொண்டு வரலான்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க, நீங்க குதிரைக்கு காசு தராம போயிட்டீங்கன்னும் போது நான் மறந்துட்டேனா, இல்ல உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு கணக்கா பிள்ளைய கூப்பிடுறாரு. சரி இப்போ சொல்லு உனக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டதும் எனக்கு ரெண்டு வெள்ளி தொப்பி தாங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க
இருக்கிறான். இது கொஞ்சம் பெரிய காசு தான் போல. சோ ராஜா முழிக்கிறாரு. அந்த கணக்கா பிள்ளையும் வழக்கம் போல இதுல காசு இல்ல ராஜான்ற மாதிரி சொல்லிடுறான். அவ்வளவுதான், இப்ப ராஜாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி சமாளிப்போனு, அரண்மனையில உனக்கு வேலை போட்டு தரேன், அதை நீ பாக்க ஒத்துக்கிறியான்ற மாதிரி கேட்கும் போது இவனும் பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒத்துக்கிறான். சோ இவனையும் கூட்டிட்டு அரண்மனைக்குள்ள போறாங்க. அப்படியே கட் பண்ணா விடியுது. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம், எல்லாரோடையும் ஜாலியா பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறான். ஆனா இந்த ராஜாவுக்கு நம்ம ஹீரோ சுத்தமா பிடிக்கல, எப்படியாவது ஹீரோவா பழி வாங்கிடணும்னு நினைக்கிறாரு. அப்ப அந்த மந்திரி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஃபயர் பேர்ட பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கதையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த ஃபயர் பேர்டை இவனை பிடிச்சிட்டு வர சொல்லுவோம். சோ இவன் கண்டிப்பா பிடிச்சிட்டு வர மாட்டான், ஏன்னா அது ஒன்னு கிடையவே கிடையாது இல்ல. அதை சாக்க வச்சு இவனுக்கு மரண தண்டனை கொடுத்துடலாம்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். ராஜாவுக்கு தான் சரின்னு படுது. சோ கட் பண்ணா ஹீரோ வேக வேகமா எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு இருக்கிறான். குட்டி குதிரை எங்கடா போறேன்னு போது, அதுவாப்பா அந்த ராஜா என்ன நம்பி ஒரு வேலை கொடுத்துருக்கிறாருப்பா, ஏதோ ஃபயர் பேர்டா, அதை நாளைக்குள்ள பிடிச்சிட்டு வரணுமானதும் இந்த குட்டி குதிரை அதை கேட்டதும் சாக்காகி பொத்துன்னு விழுந்துருது. என்னது ஃபயர் பேர்டா, ஒருவேளை அதை பிடிச்சிட்டு வர முடியலன்னா என்ன பண்ணுவாருன்னு போது, வேற ஒன்றும் பண்ண மாட்டாரு, என்னுடைய தலையை மட்டும் பாசமா வெட்டிடுவாராம். சரி அதெல்லாம் விடு, நீ இருக்கல்ல எப்படியும் அதை பிடிச்சிடலாம். அதை அப்படியே எடுத்துட்டு வந்து ராஜா கிட்ட காமிச்சு பயங்கர பாராட்டு வாங்க போறேனே. ஆமா அந்த ஃபயர் பேர்ட்னா என்ன அப்படின்னு இப்போ தான் அந்த குதிரை கிட்ட கேட்கிறான். அந்த ஃபயர் பேர்டை தேடி போன யாருமே இதுவரைக்கும் திரும்பி வந்ததே கிடையாது. கடல்களை தாண்டி பல ஆபத்துக்களெல்லாம் தாண்டி ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கதான் செவ்வாய் கிரகத்துக்கு போன மாதிரி கனவு கண்டு போல. நம்ம ஹீரோவும் ஒரு கடலை எடுத்து சாப்பிட போறான். உடனே இந்த குட்டி குதிரை தட்டி விட்டு, நீ மட்டும் இதை சாப்பிட்டு நீயும் செவ்வாய் கிரகத்துக்கு தான் போயிருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஃபயர் பேர்ட் இருக்கிற இடத்துக்கு வராங்க. பாலைவனத்துக்கு நடுவுல சின்னதா ஒரு காடு மாதிரி இருக்குது. சோ இவங்க கொண்டு வந்த நட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல போட்டுட்டு ஃபயர் பேர்டுக்காக வெயிட் பண்றாங்க. என்னடா அது வேலை செய்யல போலன்னதும் அந்த குட்டி குதிரை மண்டையை திருப்பி காமிக்குது. பார்த்தா மண்ணுக்குள்ள இருந்து பயங்கர வெளிச்சமா ஃபயர் பேர்ட் வெளியில வருது. பார்த்து மறண்டு போயிடுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடலையா தூக்கி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது. சோ கூடிய சீக்கிரத்திலேயே அதுக்கு போதை ஏறி மயங்கிரும். அது வரைக்கும் நான் தூங்குறேன்ப்பா, ரொம்பவே டயர்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த குட்டி குதிரை தூங்கிருது. நம்ம ஹீரோவும் அதே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். அதுவும் ஒவ்வொரு கடலையா சாப்பிட்டு சாப்பிட்டு பயங்கர போதை ஏறி அப்படியே மயக்கமாகிறது. உடனே நம்ம ஹீரோ அந்த குட்டி குதிரையை எழுப்பி, அது தூங்கிட்டு இருக்குதுப்பா, இப்பவே அதை பிடிச்சிடலான்ற மாதிரி ஒரு கடலையை வெளியெடுக்கிறான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஏதோ வெளிச்சம் மாதிரி வருது. என்னன்னு பார்த்தா போதையில அந்த ஃபயர் பேர்ட் இங்க வந்து இவங்க கையில இருக்கிற கடலையை வாங்குது. ஓடுறா முருகேசான இந்த குட்டி குதிரை கத்த, ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா தலை திரிக்க ஓட, பின்னாடி அந்த ஃபயர் பேர்டும் துரத்த. ஒரு கட்டத்துல அந்த ஃபயர் பேர்ட் அந்த குட்டி குதிரை தள்ளி விட்டுட்டு, உன்னை பொறிக்கிறதுக்கு நெருப்புலாம் தேவைப்படாது போல, முடிஞ்ச என்ன புடி பாக்கலான்ற மாதிரி கிண்டல் அடிச்சுக்கிட்டே வேகமா ஓட ஃபயர் பேர்டும் விடாம துரத்திக்கிட்டே வர, கடைசியில ஒரு புதை மணல்ல நம்ம குட்டி குதிரை மாட்டிக்குது. அப்ப பாத்தீங்கன்னா ஃபயர் பேர்டும் இந்த இடத்துக்கு வந்துருது. நான் சும்மா சொல்லியிருந்தாங்க, நீங்க தான் உண்மையான நெருப்பு கோழின் போது பொறிச்ச கோழியே, முடிஞ்ச என்னுடைய கத்திக்கு பதில் சொல்லு பாப்போன்ற மாதிரி ஹீரோ கத்துறான். உடனே இது திரும்பி கொஞ்சம் ஃபயர் விடும் பாருங்க, கத்தி இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிருது. ஐயோன்னு சொல்லிட்டு அவன் ஓட ஆரம்பிக்க, இந்த குட்டி குதிரையும் பாத்தீங்கன்னா மண்ணில இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்குது. ஃபயர் பேர்டும் விடுற மாதிரி இல்லையே, நெருப்பெல்லாம் விட்டுக்கிட்டே இவங்களை பிடிக்க ட்ரை பண்ணுது. ஒரு கட்டத்துல இவங்களை பிளாக்கும் பண்ணிருது. அப்ப கூட ஹீரோ கையில வச்சிருக்கிற அந்த கடலையை தான் ஃபயர் பேர்ட் கேக்குது. சோ இவங்களும் அந்த உருட்டி விட அதை எடுத்து இந்த ஃபயர் பேர்ட் போதையில வாய்க்குள்ள போட்டுக்குது. சோ அவ்வளவுதான், அடுத்த செகண்டே மயக்கமாகி போத்துன்னு தனிக்குள்ள விழுந்துருது. சோ கட் பண்ணா அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க, இந்த ஃபயர் பேர்டை பிடிச்சிருந்தாங்க இல்லையா, சோ அது மேல பூட்டெல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இது மறுபடியும் ஹீட் ஆகி பறந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு போது, இல்ல இல்ல இதுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் வேணும், ஃப்ரீயா இருந்தா மட்டும்தான் அதுக்கு பவர் வரும்ன்ற மாதிரி சொல்லுது. அதே சமயத்துல அந்த ஃபயர் பேர்டை பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோவை ஏக்கமா பார்த்து அதோடைய கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருது. இதை பார்த்த நம்ம ஹீரோ உருகிறான். உடனே சரி என்னானாலுமே பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணி வேகமா அதோடைய லாக்கை ரிமூவ் பண்ணிட்டு இனிமேல் நீ ஃப்ரீயா இருக்கலான்ற மாதிரி சொல்றான். ஃபயர் பேர்டும் எந்திரிச்சு நிக்குது. அப்படியே ஃபயரும் ஆர ஆரம்பிக்குது. கண்ணாலேயே நம்ம ஹீரோவுக்கு நன்றி சொல்லிட்டு அழகா அங்கிருந்து பறந்து போகுது. இவனும் சந்தோஷத்துல கத்துறேன்ற பேர்ல விசில் அடிக்க கத்துக்கிட்டான். ஐ நான் விசில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் விசில் அடிக்க அந்த ஃபயர் பேர்ட் பாத்தீங்கன்னா ஒரு இறகை மட்டும் இவனுக்காக விட்டுட்டு போகுது. அதுவும் பாத்தீங்கன்னா நல்லா சைனிங்கா தான் இருக்குது. சரி இனிமேல் நம்மளால அரண்மனைக்குலாம் போக முடியாது, போனவனுடைய தலையை வெட்டிடுவாங்க, வா நம்ம கடல் தாண்டி போயிடலான்ற மாதிரி நம்ம குட்டி குதிரை சொல்ல, இல்ல அதான் அந்த இறகு நம்ம கிட்ட இருக்குது இல்ல, இதை வச்சு சமாளிச்சுக்கலான்ற மாதிரி சொல்றான். கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ
ஆசாவுடைய தலையை வெட்டுறதுக்காக தான் மேடைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன ஆர்டரை உன்னால நிறைவேற்ற முடியல, உன்னால ஃபயர் பேடா கொண்டு வர முடியல, ஒருவேளை உனக்கு லக் இல்லையோன்னு போது, எனக்கு நிறைய லக் இருக்குது, நான் அந்த ஃபயர் பேடை பிடிச்சிட்டேன்னு போது, ஃபயர் பேடை பிடிச்சிட்டியா, அப்புறம் எங்கப்பான்னு போது, அதுவா அது பறக்கட்டும்னு மறுபடியும் விட்டுட்டேன்றான். போகட்டும்னு விட்டுட்டானா அப்படின்னு இந்த ராஜா கிண்டலா சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. இவனையும் பார்த்தீங்கன்னா வெகுளித்தனமா சிரிக்கிறான். அப்புறமா தான் தெரிய வருது எல்லாரும் கேலி பண்ணி சிரிக்கிறாங்கன்னு. ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். குட்டி குதிரையும் அந்த மேடைக்கு கீழே தான் நிக்குது. எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுறா, இவங்கெல்லாம் உன்னை நம்ப மாட்டாங்கன்னு போது, நான் சொன்னதை நீங்க நம்பலையா, அப்போ இதை பாருங்கன்னு அது ஒரு இறகு கொடுத்துருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து காமிக்கிறான். ஆனா அது இந்த டைம்ல சைனிங்காவே ஆகல. உனக்கு என்னாச்சு, சைனாக்கு சைனாக உண்மைக்குமே சந்தோஷத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதை விட சந்தோஷமா நம்ம ஹீரோ விசில் அடிக்க அந்த ஃபயர் பேர்டும் பாத்தீங்கன்னா இந்த அரண்மனையில இருக்கிற ஒரு டவர் மேலயே வந்து உட்காந்துக்குது. அதனால பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கிற இந்த ஊரே வெளிச்சமாகுது. சோ இந்த ராஜாவுக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. சோ இவரும் மேடை ஏறி வந்து ஒரு அமைச்சர் கிட்ட இருந்து தொப்பியையும் கோட்டையும் கலட்டி நம்ம ஹீரோவுக்கு போட்டு விட்டுட்டு, நம்ம மக்களுக்கும் ஏதாவது பண்ணணும் போது, சரி இன்னைக்கு நைட்டு பார்ட்டி இருக்குதுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றாரு. மீட்லாம் இலவசமான ஹீரோ கத்துறான். வேற வழி இல்லாம ராஜா இதுக்கும் ஒத்துக்கிறாரு. கட் பண்ணா ராஜா அரண்மனையில கோவமா நினைக்கிறீங்க ஸ்கை ஹை கிங்டம் உடைய இளவரசின்னு சொன்னதும் இன்னொரு மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்களதான் கண்டே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றான். இந்த ராஜாவும் ஆமா இல்ல அவங்கள கண்டே பிடிக்க முடியாது இல்ல அப்படின்னு சொல்றாரு. கட் பண்ண அடுத்த நாளே ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு முக்கிய அறிவிப்பு. ராஜாவுக்கு கல்யாண ஆசை வந்து விட்டதால் ஸ்கை ஹை கிங்டம் உடைய இளவரசியை மணக்க ஆசைப்படுகிறார். அதுவும் நம்ம ராஜாவுக்காக நம்ம ஹீரோ தான் அந்த இளவரசியை அழைத்து வரப்போகிறான் என்று சந்தோஷமாக அறிவிக்கப்படுகிறதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்படி இருக்க நம்ம ஹீரோவையும் பாத்தீங்கன்னா இளவரசியை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படியே கிளம்பிட்டான். ஏன்னா இவனுக்கு தான் ராஜாவை பத்தி இன்னுமே தெரியல, அவருடைய ஆசையை நிறைவேற்றுறது தான் இவனுடைய ஆசையாவே இருக்குது. சோ ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ஆனா நம்ம குட்டி குதிரைக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இளவரசியை கண்டே பிடிக்க முடியாதுன்னு. சோ ஹீரோவை பார்த்து இந்த விஷயம் ஒண்ணு ஃபயர் பேர்ட் மாதிரி எல்லாம் கிடையாது, சும்மா ஒரு கடலையை போட்டு மயக்கமாக்கி தூக்கிட்டு வந்துடுறதுக்கு, அவங்க ராஜ்யமே ஒரு பனிக்கட்டி மலைக்கு மேலதான் இருக்கும், அதுவும் இதுவரைக்கும் அந்த இளவரசியை யாருமே கண்டுபிடிச்சது கிடையாது. ஏன்னா அந்த ராஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்காகவே பலம் வாய்ந்த மூணு வீரர்கள் இருக்காங்க. சோ கண்டிப்பா போக முடியாதுன்ற மாதிரி சொல்லுது. ஆனா நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்து இறகு வந்து நேரா அந்த ஐஸ் கட்டி கதவுக்குள்ள போகுது. இவங்களும் ஒண்ணுமே புரியாம துருதுருன்னு முழிச்சிட்டு இருக்க டக்குன்னு அந்த பனியெல்லாம் உடஞ்சி தண்ணியா மாறி நம்ம குட்டி குதிரையை அப்படியே அடிச்சுட்டு போகும் பாருங்க. அதுவும் ஸ்னோவா மாறி மலையிலயே உருண்டு உருண்டு கடைசியில ஒரு எட்ஜ்ல வந்து பேலன்ஸ் பண்ணி நிக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இப்ப வழி கிடைச்சிருச்சு இல்லையா, அதனால உள்ள போறான். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க தூங்கிட்டு இருக்காங்க. இதுல கன்னி பொண்ணா இருக்கிற இளவரசிய நான் இப்படி கண்டுபிடிப்பேன்னு புலம்பிட்டே வந்துட்டு இருக்கும் போது அந்த இறக பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பொண்ணு முன்னாடி போய் நிக்குது. சோ இவங்க தான் இளவரசின்னு கண்டுபிடிக்கிறான். உடனே அவங்க பக்கத்துல வந்து எழுப்பினதும் இளவரசி அப்படியே கண்ணு முழிச்சு, யார் ராணி, ராஜாவா இல்ல இளவரசனான்னு கேட்கும் போது, நான் ராஜாவுடைய உண்மையான வேலைக்காரன், ராஜா உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாருன்னு சொல்லும் போது, உங்க ராஜாவுக்கு வேற ஆளே கிடைக்கலையாடா, சரி உங்க ராஜா
எப்படி இருப்பாரு, அழகா இருப்பாரா, அறிவா இருப்பாரா, இல்ல நல்லா பாடியாவது இருப்பாரான்ற மாதிரி கேட்டதும் நம்ம ஹீரோக்கு இந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்றதுனே தெரியல. அவர் எப்படி இருந்தா என்ன, ஆனா அவரு தானே ராஜா அப்படின்னு சொன்னதும், ஓ ராஜா இல்லையா, சரி இதுல இருந்து கீழே இறங்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டதும் நம்ம ஹீரோவையும் பாத்தீங்கன்னா இளவரசிக்கு ஹெல்ப் பண்றான். ஆனா இளவரசியை பாத்தீங்கன்னா தடுக்கி நம்ம ஹீரோ மேல பொத்துன்னு விழுந்துடுறாங்க. சோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. சோ நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க, எங்க ராஜா கொடுத்து வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இளவரசியவே பாக்குறான். உடனே இளவரசிக்கும் ஒரு மாதிரி ஆயிருது, டக்குன்னு எந்திரிச்சு சரி நீ இந்த இடத்துல வெயிட் பண்ணு நான் ரெடி ஆகிட்டு வரேன்னு வேக வேகமா வெளியில வராங்க. என்னன்னு பார்த்தா அந்த பனியோடைய எட்ஜுக்கே வந்துடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ வேகமா ஓடி வந்து பாத்து கீழே விழுந்துட போறீங்கன்னதும், பரவாயில்லையே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே, நான் எப்பவோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு முடிவெடுத்துட்டேன், ஏன்னா இது வரைக்கும் என்ன எந்த ஒரு ராஜாவும் கண்டுபிடிக்கலன்னும் போது அதான் நான் தான் உங்களை கண்டுபிடிச்சிடலான்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ வெறும் வேலைக்காரன் தான், ஒரு போர் வீரன் கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு பொத்துன்னு மேல இருந்து கீழே குதிச்சிடறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் எதை பத்தியுமே யோசிக்காம அவனும் அந்த மலையில இருந்து பொத்துன்னு கீழே குதிச்சிடறான். சோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எப்படி நம்ம ஹீரோ இளவரசிய காப்பாத்தனா, அப்புறம் அந்த ராஜா நம்ம ஹீரோக்கு கொடுக்குற மூணாவது டாஸ்க் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். ஏன்னா இன்னும் 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும், ஏன்னா படம் கொஞ்சம் பெரிய படம்ன்றதுனால, அதுவும் நாளைக்கு மத்தியானமே நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஒருவேளை நீங்க இந்த வீடியோவை லேட்டா தான் பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்நேரத்துக்கு மேல கார்டில் லிங்க் வந்திருக்கும், அது போக டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. மத்தவங்க எல்லாம் கோச்சிக்காதீங்க, நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளேயே நான் அந்த படத்தை அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களை ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.